என்ன ப்ரெசன்ட் மைண்டில் இருந்துட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. ப்ரெசன்ட் மைண்டில் நிற்கிறேன்னா அதான் ப்ரெசன்ட் மைண்டுண்டா. இப்போ என்ன ப்ரெசன்ட் மைண்டில் ஆக்கள் இல்லாதால இப்படி நாங்கள் இப்போ இந்த சொன்ன இந்த ஹோம்லெஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரேன்டா அவே வேறு ஒன்றையே யோசிச்சு கொண்டு அப்படியே விட்டடிவினம். நான் என்ன செய்தேன், ஒரு லைப்ரரிக்கு இங்கே லைப்ரரி போனாலும் ஒரு புக் கொண்டு எடுத்தினான், மூளைக்கு பயிற்சின்னு சொல்லி. அந்த 100 பயிற்சின்னா அந்த புக் வந்து லெனின் என்று எழுதினவர். உண்மையாக அந்த புத்தாத்துக்கு பிறகுதான் நான் மாறினான்டா பேரன். அப்படி ஒரு புத்தா அந்த புக்கை திருப்பி போய் பார்க்கணும்னு அந்த புக்கே இல்லை. நான் எத்தனையோ வாட்டி என்ன எழுதியிருந்தவர் அதில் வந்து இப்போ நீங்கள் என்னண்டா இப்போ ரோட்டால் போகிறேன்டா ஒவ்வொரு அந்த ஸ்மெல் பண்ணட்டா. ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்குது. ஓ மைண்ட் ஸ்மெல் பண்ணி நீ இதால் போகிற ரோசா போன்ற இருக்குது. நான் ஐயா இங்கேயே அந்த ப்ரெசன்ட் மைண்ட் இல்லாட்டி என்ன செய்வேன், ஐயோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று போவேன். ப்ரெசன்ட் மைண்டில் இருக்கிறேக்க அந்த ஸ்மெல் எனக்கு வேறு, ஓகே மூக்கை நான் மணக்கணும். அதோட வந்து காதை வந்து கண்ணா மூடிக்கொண்டு இசையை கேட்கட்டாம், இசையை கண்ணை மூடிக்கொண்டு நீ கேட்டுப்பார் அதில் என்னென்ன இசைகள் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கலாம். லேபிள் பண்ணாமல் லேபிள் பண்ணாமல் மற்ற காது அவ்வளோத்தையும் எடுக்கும். இப்போ அதேமாரி நாக்கில் சாப்பிடிக்க அப்படி ஒன்று கண்ணுக்கு மைண்டுக்கு. இப்போ பூக்கண்டு பூக்கண்டு பூவை எல்லா விதமாக பார்க்கட்டா, எல்லா விதமான பின்பக்கம் அந்த சைட்ல அது எப்படி வளைஞ்சிருக்கு, இது வந்து வளைஞ்சிருக்குன்னு அங்கே போச்சு. பிரசமை நீ சொல்லு, உனக்கு தெரியாது. அது அது இன்னும் இன்னும் என்னது ஃபுல் கவனத்தோட ஃபுல் ஃபோக்கஸோட பா செய்யறதுன்னு உனக்கு தெரியும் தானே. தெரியும் 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 தெரியும். கண்டிப்பா ப்ரெசண்டா இருக்கிறது தானே முக்கியம். ப்ரெசன்ட் ப்ரெசன்ட்ன்றது முந்தி நாங்களும் தெரிஞ்சதா நீ சொல்ல. ப்ரெசன்ட் மைண்ட் ப்ரெசன்ட் மைண்ட்னு சொன்னா நான் இவ்வளவு காலமா அதுக்கு கேள்வி கேட்டிருப்பேன். ப்ரெசன்ட் மைண்ட் ப்ரெசன்ட் மைண்ட் இஞ்ச கூடுதலா இப்ப அந்த கான்வர்சேஷன்லாம் வருது. இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் தான், மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட் அந்த வேர்ட் தான் அடிபடுது கூடுதலா. எல்லாரும் ப்ரெசன்ட் மைண்டை விட எல்லாரும் இந்த ப்ரெசண்டா மைண்ட்ஃபுல்லா செய்யணும். அதான் நீங்க சொல்றதுதான், அதுக்கு வேர்ட் வேற வேர்ட் யூஸ் பண்றாங்க எல்லாமே. இப்ப டீ ஊத்தேக்க அந்த டீ ஊத்துற அந்த சீனுக்கு அந்த படத்துக்குள்ள நிக்கணும் ஃபுல்லா. அந்த டீ டீ பேக் எடுக்கிறது, டீக்குள்ள போறது, சுடுதண்ணிய ஊத்துறது, அந்த அங்க இருக்கணும் வேற எங்கேயும் இல்லாம. இல்ல டீயை ஊத்திட்டு நான் அங்க போறேன்னுக்கும் போகிறேன் வேற இந்த அதுதான். அது கஷ்டமா கஷ்டமா சில நேரம் போயிடுமே. அதான் உங்களை கேக்குது. இப்ப நான் சொல்றோம், சொல்றது ஈஸி, செய்யறதான் இருக்கலே கஷ்டம். ஆனா அந்த தொடர்ந்து செய்து கொண்டு வந்த இப்ப நீங்க பாக்குறேன் பூக்கண்டை பாக்குறேன்டா. நீ இப்ப போனேன்னு எல்லாம் தெரியுது இல்ல, அந்த பூக்கண்டு என்ன பூவை ரசிக்கிற பாக்குற எப்படி இருக்குது வளர்ந்துட்டுதா. முதல்ல அப்படி இருக்க மாட்டோம், அந்த ப்ரெசன்ட் மைண்ட் இல்ல, நாங்க வேற எங்கேயோ வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனபடி அந்த ப்ரெசன்ட் மைண்டில் இருக்கேக்க எந்த ஒரு தாக்கமும் வராது, குறைவு கண்டிப்பாக. அதுவும் ஆனால் அது ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் வருஷக்கணக்காக அதை ப்ராக்டிஸ். ஏன்னா ஏன்னா நாங்கள் அதை ஒவ்வொன்றும் ஒரு ப்ராக்டிஸ் ஆனால் அந்த அதுக்கு ஆப்போசிட்டாக கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஓ அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது, உடனே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது, வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். கண நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணனால இப்ப இதை இன்னும் எக்ஸ்ட்ராவா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது வந்து வந்தாலும் திரும்பி அங்கே இல்லை போகுது. அது அங்கதான் 95% போகுது, இது இப்ப 5%ஆ இருக்கு, ப்ரெசண்டா இருக்கு. இப்ப அதை கொஞ்சம் கூட்டணும். நாங்கள் சுவையப்பாட சாப்பிட்றது கூட இப்போ இவ்வளோ ஃபாஸ்டான உலகத்தை போயிட்டதால சுவையை கூட நாங்கள் என்ன டேஸ்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தானே. இசையை கேட்க அந்த இசையில் என்ன அடுத்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிக்கிறேன்றதுல எங்களுக்கு சமைக்க கூட இந்த சாப்பிட்ற பற்றி யோசிக்கிறோம். இப்போ இந்த சாப்பிடக்க பேந்து அடுத்த நைட்டுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே நைட்டுக்கு என்ன சாப்பாடு சமைக்க சாப்பிட்றத பற்றி அந்த அதை சாப்பிடுவேன். ஆனால் சமைக்க சமைக்க இருக்கணும், இந்த வெங்காயத்தை வெட்டைக்க வெங்காயத்தை வெட்டுறதுல இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட்டை அனுபவிக்கணும். எனக்கு அது இப்போ வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறனா எனக்கு மறந்து போயிடுவேன், ஓகே எங்கேயோ போயிடும், ஓகே நான் திருப்பி எனக்குள்ளே சொல்கிறது ஓகே ஏன் அங்கே போகிறேன், திருப்பி இஞ்சவா இஞ்சை வந்து இங்கே வெங்காயத்தை வெட்டுவோம். இதான் இப்போ வாழ்க்கையில் எனக்கு முக்கியமான விஷயம் இப்போ இந்த வெங்காயத்தை வெட்டுவோம். அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பொழுதும் அந்த நாவுக்கு ப்ரெசண்ட்டுக்கு நான் இப்போ 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 ஒவ்வொரு இப்பொழுது இந்த இப்போ தான் முக்கியம். ஒவ்வொரு இந்த அந்த அந்த இப்போ ரசிக்கவும் அந்த இப்போ ஒவ்வொரு இப்பலையும் கடல் கொட்டி கிடக்கு. செல்வங்கள் ஒவ்வொரு இந்த இந்த காட்சி அதுக்கு தமிழ்ல வடிவான வேர்ட் இல்லாம அந்த நவ் இப்பன்னு சொல்லி இப்பொழுது இப்பொழுது இப்ப இப்ப நான் நீயும் என்ன செய்யறோம் இந்த இப்ப கதைச்சு கொண்டோம். இந்த மூமெண்ட நாங்க அனுபவிக்கிறது அவ்வளவுதான்.
நீ ஒரு படத்தை பார்க்க நாங்கள் நல்லா உத்து அந்த படத்தோடையே போகிறோம் பேர, ஏன்னா அது பிடிச்சிருக்குது. அதனால் அந்த 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 நிமிஷம் அந்த அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் வேறு ஏதாவது செய்யக்கு எங்களோட மூலையெல்லாம் போய் அந்த குப்பையெல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அப்போ நாங்கள் பாஸ்ட்டுக்கு போயிடும், சேர்ந்து ஃபியூச்சருக்கு போகிறோம். மேன் அதோ எதிர்காலத்தில் இன்னும் எங்களுக்கு ஒரு பயம் என்ன செய்ய வேண்டாம். அப்போ ஆனபடியாக டெண்டு வாழ்கிற அந்த ப்ரெசன்ட் வாழ்க்கையை இழக்கிறோம். அதால தான் எல்லா பிரச்சனை. சொல்றது ஈஸி, செய்யலாம், செய்யறது கஷ்டம். அதனால இன்னும் சில எஃபர்ட் போட்டு தான் செய்யணும். சாப்பாடு சமைச்சு கொண்டு நிப்போம், அங்கே சமையலோ நாளைக்கு எத்தனை மணிக்குள்ள போகணும், வேலைக்கு எத்தனை மணிக்கு போகணும், என்னென்ன புதுசா ஒரு கான்செப்ட் இருந்தது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கு. மெயின் ஸ்ட்ரீமுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை பற்றி அடிக்கடி கதைப்போம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். நல்லது, ப்ரெசன்ட் மைண்ட்லேயே நான் இன்றைக்கு போவோம். என்ன போவோம்? என்ன? சரி, ஓகே.